காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் மதுரையைச் சேர்ந்த இராணுவ வீரர் உயிரிழந்த செய்தியை அறிந்து அவரது சொந்த கிராமமே சோகத்தில் மூழ்கியுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியை அடுத்த டி புதுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த லட்சுமணன் என்பவர் இந்திய இராணுவத்தில் பணியாற்றி வந்தார். இந்நிலையில் காஷ்மீர் ரஜோரியில் உள்ள இராணுவ முகாம் மீது தீவிரவாதிகள் நேற்று நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் லட்சுமணன் வீரமரணமடைந்தார். இச்செய்தியை அறிந்த அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மிகவும் சோகமடைந்தனர். லட்சுமணனின் சிறுவயது புகைப்படத்தை கையில் வைத்துக்கொண்டு அவரது தாய் ஆண்டாள் கண்ணீர் விட்டு கதறி எழுத காட்சி பலரையும் கண்கலங்க செய்தது. உயிரிழந்த லட்சுமணனின் வருமானத்தை வைத்து மட்டுமே குடும்பம் நடத்தப்பட்டு வந்ததாக தெரிவித்த அவரது சகோதரி, தங்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளார். பிகாம் பட்டம் பெற்ற லட்சுமணன் தர்மராஜ் ஆண்டாள் தம்பதிக்கு பிறந்த இரட்டை குழந்தைகளில் ஒருவர் என்பதும் கடந்த 2019 அவர் இராணுவத்தில் சேர்ந்தது குறிப்பிடத்தக்கது. தம்பி மரணமடைஞ்சது ஒருவேளை வருத்தமாக இருந்தாலும் வீரமரணம் அடைஞ்சது நாட்டிற்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. எனக்கு வந்து ரெண்டு பசங்க வந்து ஆர்மி கிடைக்கிறாங்க. பேர் வந்து லட்சுமி வந்து ஆர்மி போனதில் இந்த மாதிரி கொடுத்தாங்க. இன்னொரு பசங்க இருக்கான், அந்த பசங்க இதே மாதிரி ஆர்மிக்கு அனுப்புக்கு எந்த அனுப்பு தயார். இறந்து போனது வந்து எங்கள் அத்தை பையன்தான். அவன் வந்து ஆர்மிக்கு போகிறதுல ரொம்ப சந்தோஷமாக தான் போனான். நான் போவேன் சொல்லிட்டு தான் வம்பாக தான் போனான். அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம்தான். அவன் வேலைக்கு போகிறதுனா வச்சு தான் அவங்க வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவன் நாட்டுக்காக உயிரை விட்டது ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. இருந்தாலும் அவன் போன இழப்பை வந்து எங்களால் வந்து தாங்கிக்க முடியாத ஒன்றா தான் இருக்குது. அவங்க அண்ணன் ஒருத்தவன் இருக்கான். அவனுக்கு ஏதாவது கவர்மெண்ட் மூலியமாக ஏதாவது வேலை ஏதாவது போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க அவனோட வேலையை வச்சு தான் அவங்க அவங்க வந்து அடுத்து ரன் பண்ண முடியும்.